எல்லோருக்கும் வணக்கங்க. நான் தான் உங்க இளங்கோபாபு பேசுறேன். எல்லா மதங்களும் விரதத்தை வலியுறுத்துவது ஏன்? புரட்டாசி விரத கவிதை. விரதம்ன்றதும் இந்து மதத்திலே மட்டும் இருக்கிறதா நினைச்சிட்டு இருக்கோம். விரதம்ன்றது இந்து மதத்திலே மட்டும் இல்லாம எல்லா மதத்திலையும் இருக்குன்றதையும் ஏன் விரதம் இருக்க சொல்றாங்கன்றதையும் இந்த வீடியோல பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போலாம். 17/10/2020 ஐப்பசி 1 புரட்டாசி 5 சனிக்கிழமை வரைக்கும் பெருமாளுக்காக விரதம் இருக்கிறது சில பேரோட பழக்கம். ஐப்பசி மாதம் முடிஞ்சிட்டாலும் அதை தொடர்ந்து வர 5 சனிக்கிழமை வரைக்கும் நான்வெஜ் அதாவது அசைவம் சாப்பிடாம இருந்து விரதம் இருக்கிறது சிலரோட பழக்கம். அப்படி நான்வெஜ் சாப்பிடாம விரதம் இருக்கிறதுன்றது இந்து மதத்திலே மட்டும் இல்லாம முஸ்லீம் மதத்திலேயும் இருக்குங்க. முஸ்லீம் அன்பர்கள் ரமலான் மாதம் தொடங்கி அந்த மாதம் முழுக்க 30 நோன்பு இருந்து 3 பிறையை பார்த்து நோன்பை முடித்து ரமலான் பண்டிகையை கொண்டாடி மகிழ்றாங்க. சாம்பல் புதன் அல்லது விபூதி புதன் என்ற நிகழ்வுல தொடங்கி 40 ஃபாஸ்டிங் இருக்கிறத தவக்காலம்னு சொல்றாங்க. எந்த மதமா இருந்தாலும் விரதம் இருக்க சொல்லி வலியுறுத்த காரணம் ஹெவி லோட் தினமும் அரைச்சி ஜீரணம் பண்ற நம்ம வயிற்றுக்கு லோடு கம்மியா தந்து ரெஸ்ட் தரத்தான். தினமும் ஹெவி லோடு போட்டு அரைச்சிட்டே இருக்கிற மிக்சி 5-6 ஒரு தடவை புஷ் போய் வாஷர் போய் பிளேடு உடைஞ்சி மிக்சிக்கே இந்த நிலைமைனா நம்ம வயிறு மிக்சியில எது போனாலும் அதை ஈஸியா தூக்கி போட்டுட்டு மாத்திடலாம். ஆனா நம்ம வயிறுல ஏதாவது போனா அப்படி செய்ய முடியாதே. அதனால அந்த வயிற்றையும் உடம்பையும் நல்லா வச்சிக்கத்தான் எல்லா மதமும் விரதம் இருக்க சொல்றாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ புரட்டாசி மாத கவிதை. புரட்டாசி மாதமே எங்களின் புனிதத்தை எங்களுக்கு உணர்த்தும் புனிதமான புரட்டாசி மாதமே. புரட்டாசி மாதமே உனக்காக இல்லை இல்லை எங்கள் நலனுக்காக பெருமாளின் அருளுக்காக 30 அசைவமின்றி சுத்தபத்தமாய் இருந்தது கூட கஷ்டமாக இல்லை. உன்னை விட்டு பிரிய போகிறோம் என்ற பிரிவு துயரை நினைத்தால்தான் கஷ்டமாக இருக்கிறது. புரட்டாசி மாதமே வேறு வழியின்றி உன்னை வழி அனுப்பி வைத்தாலும் உந்தன் வருகைக்காக மீதி இருக்கும் 11 நகர காத்திருப்போம். உந்தன் மீதும் வெங்கடாஜலபதி மீதும் கொண்ட பிரியத்தால் பல தடைகளுக்கும் தடங்கல்களுக்கு பிறகும் இந்த வீடியோவை போட வைத்த பரந்தாமனுக்கும் இந்த வீடியோவை கேட்டு மகிழ்ந்த உங்கள் அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி.